கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தெய்வ செய்தியை கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் அதிகாலையில் நாங்கள் ஏறெடுத்த ஜெபத்தை எல்லாம் நீர் அங்கீகரித்து எங்களை இம்மட்டுமாய் காத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாலை வேளையிலும் உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை நீர் பலப்படுத்தினதற்காகவும் எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக முற்றுமாய் எங்களை தாழ்த்தி விடுகிறோம். நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உமது நாமத்தினாலே எங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக, உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பண்ணும்படியாக நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் கரத்தில் எங்களை முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வேத பகுதியை பரிசுத்த ஆவியானவர் நம் சபை மக்களுக்கு இனி வரப்போகிற வருஷத்திலே நாம் எப்படி மாறப்போகிறோம் என்கிற ஆசீர்வாதத்தை முதலாவதாகவே ஒரு அடையாளமாக இன்றைக்கு காண்பிக்கிறார். அது 3 பகுதிகளாக பிரிக்கிறார். அது என்னவா? மன மகிழ்ச்சியா இருப்போமா, பூமியில் உயர்ந்த இடத்திலே உயர்த்தப்படுவோமா, யாக்கோபின் சுதந்திரத்தை அவர் தரப்போகிறாராம். ஆமீன் என்று சொல்லுங்க. மன மகிழ்ச்சியை தருவாராம், பூமியிலே உயர்ந்த இடத்திலே நம்மளை நிறுத்தப் போகிறாராம், யாக்கோபின் சுதந்திரத்தை நமக்கு தரப்போகிறாராம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே உமது சமூகத்திலே நீர் எங்களுக்காக பேசின இந்த 3 ஆசீர்வாதங்களும் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இறங்க வேண்டும். இதை அப்படியாக நான் சுதந்திரித்து கொள்ள இன்றைக்கு உமது சமூகத்தில் மிகவும் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு இந்த இடத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் அப்படியே ஆமோதிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை மிற்றுமாய் நமக்கு தருவார். எந்த மனுஷனுக்கு தருவார் தெரியுமா? பூமியிலே தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவரே நான் உமது கரத்திலிருந்து தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறேன், நீ நான் உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு தர, நான் தகுதியற்ற மகளாய் மகனாய் இருந்தாலும் நான் உமது பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி, யார் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலே இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை தரப்போகிறார். சரி, எப்படி மன மகிழ்ச்சியாக்குவார் என்றால், இந்த வருஷத்தில் எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கலாம், எத்தனையோ பாடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வாழ்ந்திருக்கலாம், மனமுடைந்தே நாட்களை கழிச்சிருக்கலாம், கண்ணீர் வேதனையாதான் ஒவ்வொரு மாதமும் கடந்து போயிருக்கலாம், உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் மேலே ஒரு நிந்தனை வந்திருக்கலாம், வெளியே சொல்ல முடியாதபடி நீங்கள் தேவனிடத்தில் அழுது புலம்பி இருக்கலாம், இவைகளின் மத்தியில் எல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. யாரும் இதை தாண்டலன்னு சொல்ல முடியாது. வருஷம் முடிய போகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை கடந்து வர பண்ணினார். ஆனால் இங்கு ஆண்டவர் கூறும் வார்த்தை என்னவென்றால், இனி நீ எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல சகிச்சிட்ட, தாண்டிட்ட, பாடுகளை அனுபவித்தாய், கண்ணீர் வடித்து விட்டாய், எல்லாமே முடிந்து விட்டது, இனி நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாயாம். ஹல்லேலூயா. அன்பான தெய்வச்சனமே, நாம் அழ வேண்டிய, துக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். பூமியில் வாழ்ந்தால் எல்லாம் மாறி மாறி தான் வரும். அதன் மத்தியிலும் உங்கள் துக்கத்தை கர்த்தர் இன்று முதல் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அழுதாலும், கூப்புகள் இட்டாலும், வேதனைப்பட்டிருந்தாலும் இதன் நடுவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோவான் 16:20 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, உலகத்துல தேவனை தேடாதவங்க, தேவனை நம்பாதவங்க,
எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் தேவனை தேடி பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தினமும் அழுகையும் புலம்பலும் இருந்திருக்கலாம், உலகம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் மட்டும் துக்கமாக இருந்திருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இதன் அடிவில் ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இந்த வருஷம் கடந்து போயிருந்தாலும் இனி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும். இனி நீங்கள் நம்புறதுலாம் என்ன சொல்லணும்னு தெரியுமா? இன்னும் 3 நாட்கள், சரியாக 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த 3 நாட்களும் உங்கள் வாயில் அவிஸ்வாசமான வார்த்தை வரக்கூடாது. உங்கள் வாயில் பயங்கர ஒரு ஃபேத்ஃபுல்லான, ஒரு பயங்கர ஒரு விசுவாசமான, நம்பிக்கையான, ஒரு ஜீவனுள்ள வார்த்தை தான் உங்கள் வாயில் வரணும். இனிமேல் இது நடக்குமா நடக்காதா இப்படிலாம் நெகட்டிவாக பேசுகிற வேலையே ஆகாது. கர்த்தர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க, நீங்கள் அழுது புலம்பிட்டீங்க, உபவாசம் பண்ண போகிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய நன்மையெல்லாம் என்னென்னா, எல்லாரையும் அவர் நன்மையாய் மாற்றணும், எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாத்தையும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இனிமேல் திருப்பி ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்லை. புது வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன தரணுமோ ஆல்ரெடி அவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டார். நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோம், அவ்வளோதான். அதை விசுவாசத்தோடு கரங்களை ஏந்தி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். ஆகவே இன்று முதல் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ரோமர் 8:28 வசனத்தை வாசிங்க பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இது எல்லாருக்கும் அல்ல கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு புது வருஷத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, நம்ம சபையில் தேவன் மேலே ஒரு பக்தி, தேவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, ஆலயத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்தா போதும், அப்படி ஒரு ஹார்ட்டில் கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குமா. இந்த புது வருஷத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், சபையில் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தெய்வ பக்தி அதிகமாகணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பல காரியத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீமைகள் வரலாம். அப்படி தீமை வந்து கொண்டே இருக்கும்போது, கஷ்டம் வந்துட்டே இருக்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு அது நன்மையாய் மாற்றப்பட்டுரும். தீமையா இருக்குதே, வேதனையா இருக்குதே, கண்ணீரா இருக்குதே, என்ன முடிவு இருக்குமோ, மரணமா சம்பவிக்க போகுது, வேதனையா சுமக்க போறேன் அப்படின்னு நினைச்சு அந்த துக்கத்துல அந்த கலக்க நேரத்துல அப்படி தவிக்கும் போது அது அப்படியே திருப்பப்பட்டு போய்விடும். உன் புது வருஷத்தில் கர்த்தர் இதை உனக்கு கொடுக்க போகிறார். நீ நினைக்கிறது நடக்காது, தேவன் அதை வித்தியாசமான விதத்தில், நீ தேவனிடத்தில் அன்பு கூற அன்பு கூற எல்லாம் தலைகீழாய் மாறி நன்மையாய் மாறி போகும். தேவனை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். நமக்கு நேரிடும் இழப்பு, சோதனை, தோல்வி, இதையெல்லாம் பார்த்து நான் ஆண்டவரை நேசித்து ஆண்டவன் இப்படி நடத்திட்டாரே, நான் ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருந்தனே அப்படின்னா ஒரு நே ஒன்று சொல்லுங்க, இப்போறம் நான் அழுகிற ஒரு காலம் இருந்தால் பின்னால் எனக்கு சந்தோஷப்பட கள்ளி கூறக்கூடிய ஒரு நாளும் வந்திருக்குது. அதுதான் அந்த புது வருஷம். இந்த வருஷம் நீங்கள் அழுதுருக்கலாம், ஆனால் சொல்கிறேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து விட்டீர்கள், நீங்கள் அழுது புலம்பிட்டீங்க, இனி நீர் ஊற்றுகள் தான் உங்களிலிருந்து புறப்படும். அல்லேலூயா, என் ஆண்டவர் அதை மாற்றி விட்டார். இந்த பிரசங்கம் நானாக எதுவுமே எழுதவில்லை எடுக்கவில்லை, முற்றும் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஞானம். அவர் பாதத்தில் காத்திருக்கும் போது இந்த கடைசி நாளில், ஆண்டவரே இத்தனை நாட்களும் புது வருஷ நன்மைக்காக ஏக்கத்தோடு காத்து வந்திருக்கிறார்களே, அவருடைய ஆசீர்வாதத்தின் திருமொழி என்ன, நீர் என்ன சொல்ல போகிறீர் என்று சொல்லி அவர் பாதத்தில் இரவு காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த மகிமையின் வசனங்களை உங்கள் முன் நான் வைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரோ அதை செய்ய போகிறார். நீங்க பாருங்க, இது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. யாக்கோபு நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்த, அதில் அவருக்கு ரொம்ப அன்பான பிள்ளை யார், யோசேப்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அந்த செல்ல பிள்ளைக்கு அவர் தன் கையினாலே நல்ல நல்ல ஆடைகளை அவர் உடுத்தி பார்த்தார். அதில் தான் ஒரு பல வர்ண அங்கியை அவருக்கென்று தைத்து கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை போட்டு சந்தோஷப்பட்டு தன் மகன் நல்லா இருக்கிறத பார்த்து மகிழ்ந்த அந்த தகப்பனுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த மகன் கொடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு எதிராக தினமும் கண்ணீர், தினமும் வேதனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் யாக்கோபு அழுகிறார். ஏனென்றால்
யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தார். சரி, யாக்கோபு எத்தனை வருஷம் அழுதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள். தன் மகன் இறந்துட்டானே, என் மகனை இனிமே பார்க்க மாட்டேனே, என் மகனை கொலை செஞ்சிட்டாங்களே, ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் சாப்பிட்டுட்டே, ஐயோ என்று சொல்லி கண்ணீரின் வாழ்க்கை யாக்கோபுக்கு இருந்தது. 13 ஆண்டுகள் அவர் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை பாருங்களேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அவருக்குள் அவங்க வீட்டுக்கு ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு இன்னும் மரிக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. அந்த செய்திக்கு பின்னால ஒரு பெரிய வண்டி நிறைய அந்த பஞ்சத்தை தீர்த்து கொள்ளும்படியாய் சகோதரருக்கும் தகப்பனுக்கும் சாப்பிட உணவுப் பொருட்கள் வந்து எல்லாமே யோசேப்பு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வண்டியை பார்த்தபோது யாக்கோபின் உயிர் திரும்ப வந்ததாம். வாசிங்க, ஆதியாகமும் 45:27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. உயிர்த்ததுன்னா என்ன தெரியுமா? அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு யாக்கோபு யோசேப்புடைய வேதனைனால 13 வருஷங்களா மகன் பார்க்க முடியாதனால இருதயம் பூரா வேதனை, கவலை, துக்கம். பாருங்க, அப்போ உயிர்த்ததுன்னா என்னன்னா, அவர் அவ்வளவு நாளும் மரித்தது போல ஒரு சடலமா தான் படுத்து கிடந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த வீட்டில் இருந்தாலும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. இந்த இன்சிடெண்ட்டை வாஸ்தவன்னு எனக்கு ரொம்ப ஒரு நினைவு எனக்குள் வந்தது. பாருங்களேன், என் தாயார் 4 வருடம் என் வாழ்க்கையில என் தாயாரை விட்டு நான் பிரிந்து வாழ்ந்திருந்தேன். அதுவரை என்னோடு கூட தான் இருந்தார்கள். அவங்க தனியாக இருந்தாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புவேன், அவருடைய தேவைகள் எல்லாம் கொடுப்பேன். ஒரு நாள் அந்த ஊரிலிருந்து ஒரு டெலிஃபோன் எனக்கு வந்தது. வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உங்களுடைய அம்மாவுக்கு உயிர் போய்விட்டது, அதனால் உங்களுக்கு அறிவிக்கலாம் என்று சொல்லி கூப்பிட்டோம் என்று சொல்லி என்கிட்ட டியூஷன் படித்த ஒரு மகள் எனக்கு ஃபோன் செய்திருந்தாள். அச்சனா, உங்கள் அம்மாவுக்கு சுய உணர்வு இல்லை, கூட்ட சத்தம் இல்லை, மூச்சு இல்லை, பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. அதனால் நாங்கள் போய் ஓடி போய் பார்த்தோம். அதனால் உங்களுக்கு எப்படியாவது தெரிவிக்கணும்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனில் சொன்ன உடனே, எனக்கு ஃபோன் சொன்ன உடனே அவளுடைய சகோதரி, அந்த டியூஷன் படிக்கிற என்னோடய சகோதரி வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் உக்காந்து, பாட்டி உங்கள் மகா ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து அப்படின்னு சொல்லி சத்தமாக அவங்க காதில் சொன்ன உடனே அந்த மூச்சு பேச்சு இல்லாத இருந்த என் அம்மாவுடைய உயிர் மீண்டும் வந்து உயிரோடு எழும்பி உட்கார்ந்து விட்டார்கள். உடனே அந்த மகா ஒரு சகோதரி சொல்கிறா ஃபோனில் அம்மா இறந்துட்டாங்கன்னு. உடனே அவள் தங்கச்சி ஓடி வந்து சொல்கிறா, இல்லை பாட்டி உயிரோடு இருக்கிறாங்க, எழும்பி உட்காந்துட்டாங்க, இவங்க ஃபோன் வந்திருக்குன்னு சொன்னோடனே உயிர் வந்துடுச்சு. எனக்கு இந்த இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே நினச்சேன், அந்த யாக்கோபுக்கு எவ்வளவு துக்கம் அடைத்திருந்திருக்கும். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் மூச்சு இறைத்து உயிர் போனால் என்ன, இவ்வளவு துக்கம், இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்தனை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை உங்கள் கடந்த கால வாழ்க்கை இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டது, உங்கள் கண்ணீரின் துருத்தி நிறைந்து வழிந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கம்பீரமான மகா பெரிய ஒரு அறுவடையை இந்த புது வருஷத்தில் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ வடித்திருக்க கண்ணீர், அந்த கண்ணீர் யாவும் இனி நன்மையாக தான் மாற்றப்படும். எல்லாம் அதை தீமை எல்லாம் முடிந்து விட்டது. பாருங்க, 13 ஆண்டுகள் கண்ணீர் வடித்த யாக்கோபுக்கு பஞ்ச காலத்தில் யோசேப்பிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் வந்தது, நன்மை புறப்பட்டது. அதுதான் இந்த புது வருஷத்தினுடைய நன்மை நமக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆண்டவரை துதிக்கணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நிச்சயமாய் நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன், இந்த புது வருஷம் எனக்கு சந்தோஷத்தின் வருஷம், நிம்மதியின் வருஷம், கர்த்தரினை ஆசீர்வதிக்கிற வருஷம், என் கண்ணீரை துடைத்த வருஷம், என் ஜபம் கேட்கப்பட்ட வருஷம் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 22:24 வாசிக்கலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும்
தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அன்று பாருங்களேன், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அதை அருவறுக்காமலும், ஒருவேளை மனுஷன் இந்த வருஷத்துல உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்க முகத்துக்கு முன்னாடி உங்களை கேவலமா பேசியிருக்கலாம், உங்களை அற்பமா நினைத்திருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவன், திராணியற்றவன், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்துல உங்களை ரொம்ப நிந்திச்சிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, ஆண்டவர் எப்படியா உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தன்னை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும், அவரை துதிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, துக்கம் வந்தது, ஆனா அந்த துக்கத்தின் நடுவிலும் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 1 Samuel 30:4 முதலாவது வாசியுங்களே. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். தன்னோடு இருந்தவர்களும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லா உடைமைகளையும் கொள்ளையடிக்கப்பட்டு போனார்கள் அமலேக்கியரால். தாவீதுக்கு இதை சொல்ல முடியல. அவன் போய் பார்க்கும்போது அந்த பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டிருந்தது, எல்லாமே சத்தமிட்டு அழுகிறார்கள். அழுத தாவீதுக்கு அந்த இழப்பை பார்த்து அவன் கலங்கினதை காட்டிலும் ஒரு ரொம்ப ரொம்ப மனசு உடைச்ச காரியம் என்ன தெரியுமா, அவனோடு கூட இருந்தவர்கள், அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க, அவனை நேசித்தவங்க, அவன் சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷரும் என்ன செஞ்சாங்களாம், கையில ஒவ்வொரு கல்லை எடுத்து தாவீதை வேகமாய் அடிக்கிறதற்கு கையில கல் வச்சிருந்தாங்களாம். அதை பார்த்தவுடன் அவன் இருதயம் உடைந்து போய்விட்டது. அவன் இருதயம் உடைந்துட்டு, என் கூட இருக்கிறவங்களா, என் நன்மையை பெற்றவங்களா, என் வார்த்தையில இருக்கிறவங்களா, இவ்வளவு கேவலமா, என்ன கொலை செய்யறதுக்கு இவ்வளவு கல்களை எடுத்து எரிய வைத்திருக்கிறார்களேன்னு சொல்லி அவன் இருதயம் உடைந்தது. அவன் மிகவும் அழுதான். அந்த 6 வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்க வாழ்க்கையில சில சம்பவங்கள் இருதயத்தை உடைத்திருக்கல, என் வாழ்க்கையில உடைத்தது. என் வாழ்க்கையில் நம்பினவர்கள் துரோகம் செய்தார்கள். இந்த வருஷத்துல நான் நம்பிக்கை வைத்து அன்பு செலுத்தினவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் இருதயத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தது. இருந்தாலும் கர்த்தர் என்னை திடப்படுத்தினார். கர்த்தர் என்னை பலப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் நினைவே என்னுடைய இருதயத்தில் இல்லாதபடி அற்றுப்போக பண்ணினார். நான் கர்த்தருக்குள் இன்னும் நெருங்க 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 எனக்கு துரோகம் செய்தவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களையும் என் ஆண்டவர் என் பட்சத்தில் இல்லாமல் தூர பிரிக்க ஆரம்பித்தார். என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான தெய்வ ஜனமே, தாவீதுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. கடைசியா ஆண்டு சொல்றாரு 1 Samuel 30:19 அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவு படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். நீங்க தெய்வ சமூகத்துல இந்த இடத்துல துக்கத்தோடு எதற்கெல்லாம் அழுதீங்களோ, எதெல்லாம் நஷ்டம்னு அழுதிருக்கீங்களோ, எதெல்லாம் வீணா போயிட்டோ, என்னெல்லாம் உங்க கையை விட்டு விலகிட்டோ, யாராவது திருடி இருக்காங்களா, உங்க பொருள் அபயமாயிக்கப்பட்டிருக்குதா, உங்க இருதயம் உடைஞ்சிருக்குதா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல இங்க அழுதிருப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்துல புது வருஷத்துல அதை மீண்டுமாய் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்க ஒன்றும் நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க. நீ நினைக்காதீங்க, நான் அழுததெல்லாம் வேஸ்ட், நான் கண்ணீர் வடித்ததெல்லாம் வேஸ்ட், நான் இவ்வளவு நாள் ஜெபித்தது உபவாசம் பண்ணதெல்லாம் ரொம்ப வேஸ்டா போயிட்டு நினைக்காதீங்க. அதனுடைய பலன் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு வந்து சேரும், அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து சேரும், ஒன்று கூட உங்களுக்கு வீணாய் போகாது. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். அடுத்த வசனத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா, கல்லை எடுத்தவங்க கூறுறாங்களா, இது தாவீதின் கொள்ளை என்றார்களா. தாவீது எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொண்டான்.
எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டார். என் ஆண்டவர் அப்படிதான் இந்த வருஷத்திலே, புது வருஷத்திலே உங்களை உயர்த்த போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய மகிழ்ச்சி உங்க மேல அப்படிதான் வரப்போகிறது. இரண்டாவதாக, அவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை உயர்த்துவாராம். இந்த பூமியில நீங்க நிறைய ஆசைப்பட்டிருக்கலாம். நான் ரொம்ப சிரமப்படுத்தப்பட்டிருக்கனே வேலையில, ரொம்ப தரக்குறைவா நடத்திருக்கிறாங்களே, நல்ல வேலையில் இருந்தவங்கள திடீர்னு போஸ்ட் இறக்கி ரொம்ப முன்னுக்கில்லாத ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, தாழ்த்தப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நல்ல வேலையில நடச்சு போயிருப்பீங்க, கொஞ்ச நாளில் யாராவது அகெயின்ஸ்டாக எழும்பி அதையெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுப்பாங்க, தாழ்ந்து போயிருப்பீங்க. உங்கள் வேலையில் உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம், பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் கையிலிருந்து கொடுக்கப்பட்டு பிடுங்கப்பட்டது போல இருந்திருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, அவர் இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவாரா, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாரா. இது எப்படின்னா பாருங்களேன், கர்த்தர் தலையாக்கினால் போதும், கர்த்தர் உங்களை தலையாக்கணும். அவர் தலையாக்கிட்டுனா நீங்க ஒரு நாளும் வாலாக மாறவே மாட்டீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், உங்களை தலைவனா மாற்றினது, உங்களை உயர்ந்த போஸ்ட்ல கொண்டு போனது ஒரு உலகத்தினுடைய ஆளா இருந்தானா அவன் உங்களை வாலாக்க முடியும். நீங்கள் இந்த புது வருஷத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் என்னை ஏறி இருக்கும்படியாக, என்னை உயர்ந்த இடத்துல வைக்கும்படியாக என்னை ஏற பண்ணினவர் என்னுடைய சுய முயற்சி அல்ல, என்னுடைய பண திறமை அல்ல, என்னுடைய படிப்பும் அல்ல, என்னுடைய ஞானமும் அல்ல, என் ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு வேலையை வாங்கவும் இல்லை. என் உயர்வு என் தேவன் தந்த உயர்வு. அல்லேலூயா. உங்க உயர்வு எப்படி இருந்திருக்கணும்னா, தேவனே உங்களை பார்த்து உயர்த்திருக்கணும், நாளுக்கு நாள் உயர்த்திருக்கணும். நீங்க ஒருவேளை உங்க வேலையிலையோ உங்களுடைய அந்தஸ்திலேயோ ஒரு மனுஷனுடைய உதவியை நாடி அவனே உங்களை தூக்கி நிறுத்தி பணத்தை வாங்கிட்டு உயர்த்திருப்பானா, ஒரு நாள் நீங்கள் வாழாவீர்கள். ஆண்டுட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல, ஆண்டவரே என்னுடைய உயர்வு நான் தேடி ஓடி வந்தது அல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்த உயர்வு. இந்த உயர்வு என்னை தேடி வந்தது உண்மையாகவே வேதத்தினால் தேவனினால் தந்த சத்தியமான ஒரு வல்லமை. இது என்னுடையது அல்ல, என் சொந்த பிரயாசம் அல்ல. நியாயமாக உங்களுடைய காரியங்கள் உயர தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா, சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தாரா, தாவீது நாளுக்கு நாள் அவன் பலத்திருந்தானா, என் தேவன் அவனோடு கூட இருந்தாரா. தாவீதுக்கு யுத்தம் இருந்தது, சோதனை இருந்தது, பிரச்சனை இருந்தது, ஆனால் அவன் உயர்வை மட்டும் யாராலும் தடுக்க முடியவில்லை. போராட்டந்தா, பிரச்சனைதா, சண்டைதா, யுத்தந்தா, என் தேவன் யுத்தம் செய்தார் அவனுக்காக, என் தேவன் அவனை வெற்றி சிறக்க பண்ணினார், அவனுக்குடைய உயர்வு மனுஷனால் வரவில்லை, என் தேவனால் வந்தது. அல்லேலூயா. என் தகப்பன் இன்றைக்கு உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறாரா? ஆண்டுட்ட சொல்லுங்க, என்னை உயர்ந்த இடத்துல, பூமியில உயர்ந்த இடத்துல நான் நிற்பதற்கு என் தேவன் தான் என்னை உயர்த்தணும். என் தேவன் தான், வேற யார் இடத்துல நான் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த புது வருஷத்துல நான் உண்மையாய் பரிசுத்தமாய் என் தேவனோடு கூட இருக்க என்னை இப்பொழுதே அர்ப்பணித்து விடுகிறேன். நான் எந்த ஒரு மனுஷன் பின்னாலும் அலைய மாட்டேன், பணத்தை கொடுக்க மாட்டேன், சுயமாய் ஓட மாட்டேன். மகா சலூத்தன் மணிகரவா, தேவனுக்காய் விசுவாசம் இருந்த மூன்று எபிரேய வாலிபர்கள் இருந்தார்கள். தீக்கு கரையானாலும் பரவாயில்லை, அக்னி சுட்டெரித்தாலும் பரவாயில்லை, என் தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோன்னு சொன்ன அந்த மூன்று வாலிபரையும் என் தேவன் உயர்த்தினது உண்மையானால், இந்த ஆலயத்தில் உண்மையா இருக்கிற தேவனை ஒன்று இருக்கிற உங்களையும் அவர் உயர்த்துவார் இந்த புது வருஷத்தில். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே சகல ஜாதிகளுக்கும் மேன்மையாய் உன்னை வைக்க போகிறார். இந்த பூமியில நீ உயர்ந்திருப்பாய், கரங்களை தட்டி ஒரு விசை மகிமைப்படுத்தி விடுங்கள். என் தேவனை நம்பி இருக்கிறபடினால் ஒரு உங்களுடைய முடிவு சமாதானம். ரபு ரபல ஹரபல ரிஹா ஷபல வரபல வரபா, ஒருவருக்கும் வேலை இல்லாமல் இருக்காது, ஒருவரும் தரித்திரியமாய் இருக்க மாட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு இணைந்திருப்பீர்கள், கர்த்தருடைய உயர்வை ஒருவனும் தடுக்க முடியாது, உங்களை ஒரு நாளும் அவன் தாழ்த்தவும் முடியாது, ஒரு நாளும் தலையா இருக்கிற உங்களை வாலாக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் தலைமையில் இறங்குவதாக, உங்கள் குடும்பத்தில் இறங்குவதாக. பூமியில் உயர்ந்த இடத்தில் நீங்கள் நிறுத்தப்பட போகிறீர்கள்.
நம்ம ஆலயத்தில் ஒருவரும் பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, ஒருவர் வீட்டிலும் பஞ்சம் இருக்கக்கூடாது, ஒருவரும் கை நீட்டி பணம் வாங்கக்கூடாது. கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை போஷிக்கப் போகிறார். மூன்றாவதாக, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை போஷிப்பாரா? யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை போஷிப்பாரா? நமக்கு சில சுதந்திரங்கள் உண்டு, தெய்வ சமூகத்தில் சில சுதந்திரங்கள் உண்டு. நீங்கள் யோசித்து பாருங்கள், 430 ஆண்டுகள் பரதேசியாக இருந்த மக்களுக்கு கர்த்தர் கானானை சுதந்திரமாக கொடுத்தார். 430 வருஷம் அவங்க சம்பாதிக்கலை, ஓடி ஓடி உழைக்கலை, வாழ முடியல, வனாந்திரத்தில் இருந்த அவர்களுக்கு கானானை கொடுக்கிறார். உனக்கென்று ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு காரு, ஒரு பங்களா தரமாட்டாரா? உண்மையாக சொல்லுகிறேன், யாக்கோபின் சுதந்திரத்தை கட்டாயம் கர்த்தனைக்கு தரப்போகிறார். இந்த புது வருஷம் உங்களுக்கு மகிமையான வருஷம். ஒருவேளை பரதேசியை போல, இஸ்ரவேலரை போல நம்ம இந்த தேசத்துல பறந்து திரிந்து வந்திருக்கலாம், ஒண்ணுமே கொடுக்க முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனா சொல்றேன் பாருங்க, நீங்க எந்த இடத்திலும் நீங்க கஷ்டப்படாம தேவனே அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டாத வசதியான பெரிய பட்டணமாகிய கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். அவங்க கையினால எதையும் கட்டலை, நல்ல கட்டப்பட்டிருந்தது, எல்லாம் நிரம்பி இருந்தது, வீடுகள் எல்லாம் நல்ல துறவுகள் எல்லாமே இருந்தது. கர்த்தர் அதற்கு அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, நீங்க இந்த இடத்துல ஜபித்த ஜபத்துக்கு புது வருஷத்தில் மகிமை வந்து அடையும். மிகாரா தன்மா நூக்காரா ஷலாதரபா, 365 நாட்கள் ஜபிச்சிருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து ஜபிச்சிருக்கிறீங்க. அந்த ஜபம் என்ன விருதாவா? அந்த ஜபம் தரையில் விழுந்திருக்கும் நினைக்கிறீங்களா? உங்க வருத்தத்தின் மத்தியில், வேதனை மத்தியில் ஓடி வந்து இங்க கண்ணீர் வடித்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கவில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சுதந்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். புது வருஷத்துல சொல்றேன், உங்க குழப்பம் நீங்கி கர்த்தர் உங்கள் வீட்டிலே அமைதியை தரப்போகிறார். உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம், வாழ்நாளில் இருக்கிற எல்லா குழப்பமும் மறைந்து ஒரு அமைதி வரப்போகிறது. இன்றையிலிருந்து யுத்தத்தை அவர் ஓய பண்ணுவார், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா தான் இருப்பீங்க, நீங்க ஜபித்து கொண்டே இருப்பீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தேவனுடைய நன்மை உங்கள் மேல் வந்து அடைய போகிறது. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீகா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, எல்லாருமே ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்புக்குள் நடத்தப்பட போகிறோம். நீங்க பிரிப்பேர் ஆகிற வேண்டியது. உங்களுடைய உபவாச நாட்கள் 2 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று சொல்றாரு, அவனவன் தன் தன் திராட்சை நிழலில் தன் அத்திமரத்தின் நிழலிலும் அவன் நிம்மதியா அவன் சாப்பிட்டு, நிம்மதியா அவன் வாழ்ந்து, நிம்மதியா உறங்கி எழும்பக்கூடிய ஒரு சமாதானத்தை அவர் கொடுப்பாரான் புது வருஷத்துல. அப்படின்னா நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க படுகிற பிரயாசம், உங்களுக்குள்ள இருக்கிறத வைத்து நீங்க நிம்மதியும் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு வளமான ஒரு வாழ்வு, நிச்சயமான ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என் குடும்பத்துல சமாதானமே இல்லையே, நிம்மதியே இல்லையே. அந்த நாள் சீக்கிரம் வருகிறது, அந்த நாள் சீக்கிரம் வந்துட்டு, இன்னும் 2-3 நாட்கள் தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். நீங்கள் செய்யும் இடத்தில் அவர் உங்களோடு தங்கி இருப்பார். நீங்க போற இடத்துலலாம் நீங்க பயப்படவே தேவையில்லை, நம் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். அல்லேலூயா. அவர் சமூகம் கடந்து போக எல்லாவற்றிலும் நீங்கள் நிலை பாறுதல் அடைவீர்கள். ஒரு துக்கமும் இருக்காது, ஒரு வேதனையும் வராது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். யோசுவாவு கூட, மோசேயோடு கூட அவர் சமூகம் முன் சென்றது போல நமக்கு முன்பாக அவர் சமூகம் முன் செல்லும். நாம் அதன் பாதுகாப்பில் தான் நடப்போம். அவர் வழியை நாம் தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளை இதெல்லாம் பெறுவதற்கு என்ன செய்யணுமா? ஒரே ஒரு வேண்டுகோள், ஆவியானவர் கொடுக்கிற வேண்டுகோளை வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 58:13 வாசிக்கலாம். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் போதும். இந்த ஓய்வு நாளுனா ஞாயிற்றுக்கிழமையை வேதம் சொல்லுகிறது.
அது கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணுமா? கனம் பண்ணணுமா? அப்போ சண்டே அப்படின்னாலே உங்க இருதயத்துல இது தேவனுடைய நாள், தேவனுக்கு கொடுக்கணும் நேரம், தேவனோடு தான் இருக்கணும், இப்படி ஒரு ஃபார்மாலிட்டி உங்களுக்குள்ள கொண்டு வந்துடணும். உங்கள் மனசில் இப்போமே எழுதிடணும், புது வருஷத்தில் சண்டேயில் நான் மிஸ் பண்ண மாட்டேன், தேவனுடைய நாளை நான் கனம் பண்ணுவேன். அந்த நாளில் உன் இஷ்டப்படி நீ செய்யக்கூடாதான், வேதம் சொல்கிறது உன் இஷ்டப்படி அந்த நாளில் தான் எங்கேயாவது போகிறது, விருந்து வீட்டுக்கு போகிறது, கல்யாண வீட்டுக்கு போகிறது. ஈவன் கல்யாணம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை யாருமே கல்யாணம் வைக்க மாட்டாங்க. எந்த சர்ச்சிலையா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடக்குதா? ஒரு சர்ச்சையும் நடக்காது, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அது தேவனுடைய நாள்னு சொல்லி அந்த நாளை கல்யாணம் நடத்த மாட்டாங்க, கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆண்டு சொல்றாரு, உன் இஷ்டப்படி செய்யாமல், உன் கால்களை விலக்கி, உன் வழியில் நடக்காமல், தேவனுடைய வழியில் நடக்க உன்னை ஒப்பு கொடுத்து விடு. இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவதற்கு ஆலயத்திற்கு வராம தயவு செய்து பார்ட்டிக்கு போகாதீங்க, ஆலயத்துக்கு வராம ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்கு போகாதீங்க, உங்க சொந்த காரியத்தை செய்யாதீங்க. இதையெல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டுமா? கர்த்தருடைய நாளை கனப்படுத்த வேண்டுமா? புது வருஷத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா நாளும் நான் உழைக்கிறேன், எல்லா நாளும் ஃபேமிலியோட இருக்கிறேன், ஆனா உமது நாளில் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வேலையும் செய்வாங்க, வீட்டில் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து சில நேரம் சர்ச்சே மிஸ் பண்ணிடுவாங்க. பலவீனமாகி வேலை செய்து செய்து ஓய்ந்து சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. என் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், தேவன் பூமியில் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு கர்த்தருடைய நாளை கனம் பண்ண வேண்டுமா? புது வருஷத்தில் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே என்னுடைய சுய நலத்திற்காக அல்ல, ஆண்டவரே உமது சத்தியத்திற்காக, நீ சொன்ன கட்டளையை நிறைவேற்ற நான் இன்று உமதோடு உடன்படிக்கை பண்ண போகிறேன். அப்படியே முழங்கால் படியிடலாம். இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் இந்த புது வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டு கரத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நீ மகன் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியிலே உயர்ந்த இடங்களில் உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி அவர் போஷிப்பார். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாய்தான் இதை சொல்லியிருக்கிறது, வேறு யாரும் சொல்லவில்லை. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்குன்னு எழுதியிருக்கலாம். இன்று இந்த வசனம் முழுவதும் ஆவியானவர் சொல்லுவது காட்டிலும் தேவனே அவர் வாயினாலே சொல்லியிருக்கிறார். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, பரிசுத்த நாளை நான் கனம் பண்ண இன்றைக்கு உமது பாதத்திலே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், ஆண்டவரே அந்த ஓய்வு நாளிலே என் இஷ்டப்படி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன். என் சொந்த காரியங்களுக்காக அப்பா உம்மை வேதனைப்படுத்தும் சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடக்காது ராஜா, உம் வழியில் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ருமாரா ஷலதனமா லகுதரபா ஓ ரிபலா சதனமா, தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தரின் நாளை நான் கனம் பண்ணுவேன். அந்த கர்த்தர் நாளிலே கர்த்தர் என் மீது இறங்குவார், என்னை அபிஷேகம் பண்ணுவார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வரும்போது இந்த இடத்துல தேவனை நல்லா உயர்த்தி ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. அந்த நாள் உங்களுக்கு புது கிருபை புது பலன் இறங்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது கர்த்தர் உங்களோடு பேசணும்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுங்க. அந்த நாளுக்கான தேவைகள், அந்த வாரத்திற்கான காரியங்களை கர்த்தர் பேசணும். கர்த்தர் சொல்வதையே செய்வேன் என்று சொல்லுங்க. பாருங்க, பிதாவும் இயேசு கிறிஸ்துவையும் பிரிக்க முடியவில்லையா? ஏன் பிரிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தை ஒன்று சொல்லாமல் அவர் செய்யவே மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்வார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண 12 சீஷர்களும் அவரோட கூட இருந்தாங்க, அவரோடு உண்டாங்க, அவரோடு சாப்பிட்டாங்க, படுத்தாங்க, தூங்கினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிற வரை, ஆண்டவர் அவருக்கு நீ இங்க போ, இந்த காரியத்தை செய், இதை விட்டு விலகிரு, இது செய்யாத, இதை கொண்டு போகாத, இது வேணும் இது வேண்டான்னு சொல்றவரை அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. நம்மதான் அதுபடிதான் மாறணும். இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறபடினால புது வருஷத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமது சித்தம் இல்லாதபடி ஒரு நாள் கூட என் சுய விருப்பப்படி நீ சொல்லாததை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே நீ சொல்ற வர உங்க பாதத்துல காத்திருப்ப ராஜா. உங்க நீங்க 2 உபவாசம் பண்ண போறீங்க. உங்க உபவாசத்தின் நோக்கம் என்ன, என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு தேவைதானா? எதுக்கு உபவாசம்
எடுக்கிறீங்க, அந்த உபவாசத்துக்கு அது தேவைதானா, அதனால நன்மை வருமா, அது கர்த்தருக்கு பிரியமா, எந்த காரியத்தெல்லாம் கேட்க போறீங்க, எந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்க போறீங்க. உபவாசம் பண்ணிவிட்டு ஜெபிக்காமல் இருந்தால் அது உபவாசம் அல்ல. உபவாசம் பண்றேன்னு சொல்லி பட்டினியாய் வந்துவிட்டு உலக வேலையை செய்து கொண்டிருந்தால் அது உபவாசமே கிடையாது. நீங்க இன்றைக்கே ஒப்புரவாக வேண்டும். அவ்விசுவாசம் உங்களை விட்டு விலகணும். தேவனை தேட போகிறேன் ஒரு நம்பிக்கையோட உள்ள வரணும். கர்த்தர் நாளிலிருந்து பேச போகிறார், எனக்கு கர்த்தர் காரியங்களை விளக்க போகிறார் என்று சொல்லி நான் ஜெபிக்க போறேன் சொல்லி கர்த்தரோடு ஒன்றுபரவாகணும். என் தகப்பனே, இந்த ஆலயத்திலே ராஜா எங்க சுய நல்ல ஜெபம் அல்ல ராஜா, நீர் என்ன சொல்கிறீரோ அதற்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம். நீங்கள் சொல்வதை செய்வதற்கு 2 நாட்கள் உபவாசத்தில் உமது பாதத்தில் வரப்போகிறோம். கர்த்தர் ஜனங்களை ஆயத்தம் பண்ணுவீராக. நீங்க பிரிப்பேர் பண்ணணும்னு ஜெபிக்கிறோம். நீங்க எங்களை மேமல்லா ஹலபலா சதனமல்லபா உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய். நாங்கள் எதை உமது பாதத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த நாள் உம்முடைய நாள், உம்மை ஆராதிக்கிற நாள், உலகம் முழுவதும் தொழுது கொள்கிற நாள், பரலோகம் திறக்கிற நாள், பரலோகத்தின் சத்தம் விளங்குகிற நாள், பூமி ரட்சிக்கப்படக்கூடிய நாள், தூதர்கள் இறங்குகிற நாள், அந்த நாளிலே தெய்வ சித்தத்தை செய்வேன், என் சுய சித்தம் இனி நிறைவேறாது, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும், இந்த சபை அதற்கு உண்மையா இருக்கும் என்று சொல்லி தெய்வ கரத்தில் ஒப்படைத்து விடலாம். ரிமார பல ஷல தனமல தினமல கூதரபா. ஆவியானவர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஆவியானவர் உன்னை கனம் பண்ண போகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உமது வாக்கின்படி இந்த புது வருஷம் அப்பா எனக்கு மன மகிழ்ச்சியாக இருப்பதாக. இனி துக்கம் வர வேண்டாம், இனி பாடுகள் வேண்டாம், இனி நிந்தனைகளோடு நான் வாழ வேண்டாம், என் கண்ணீர் துடைக்கப்பட்ட வருஷமா இருப்பதாக. நீர் அதை கொடுக்க போகிறீர், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே நீர் அதை தருகிறீர். இன்றே அந்த ஆனந்த மகிழ்ச்சி, அந்த நித்திய மகிழ்ச்சி, ஓ லார்ட், அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அந்த கிருபையை கொடுக்கிறார், உன் மீது அந்த வல்லமையை பொழிகிறார். நீ பெற்றுக்கொள்கிறாய், நீ பெற்றுக்கொள்கிறாய். இந்த அசபை மகிழ்ந்து கள்ளி கூறும். ஓ ஜீசஸ் மைட்டி காட், ஓ ரபல ஷபா துரபல வரபா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த மகிழ்ச்சி உருவாகிறது. துக்கம் உன்னை விட்டு விலகுகிறது. உன் அவமானம் உன்னை விட்டு எடுக்கப்படுகிறது. உன் நிந்தனைகள் புரட்டப்படுகிறது. ஓ ஜீசஸ் உமது வல்லமை உள்ளே வந்ததற்காய் நன்றி. ருமுக்கரபு ஷலாதல் மருகரா சொல்லுகிறார். இந்த சபையில் பெரும் மகிழ்ச்சி, பெரும் அல்லேலூயா கூட்டம் உருவாகும். கர்த்தருடைய மகிமை விளங்கும், ஓ விளங்கும், அவர் வல்லமை வெளிப்படுகிறது. நன்றி சுவாமி. ஆண்டவர் இந்த உலகத்திலே உயர்ந்த இடத்தில் நிறுத்த போகிறாரா? இந்த பூமியிலே உயர்ந்த இடத்தில் நிறுத்த போகிறாமா? ஓ ரபௌ ரபா ஷபா துன்மனா, ஓ அவர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே. மினஹல் மலுதன் மனுகர பூதரா. நன்றி சுவாமி. யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு கொடுத்து அவர் போஷிப்பாரா? நன்றி சுவாமி. இந்த இடத்தில் வருகிறவர்கள் அப்படியாய் மகிமையாய் மாறினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர் 208277. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.